ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சஞ்சீவி. இன்றைக்கி நம்ம வீக்கெண்ட் ஃபுட்டிஸில் என்ன பார்க்குறோம்னா, இன்றைக்கி ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். என்கேஜ்மெண்ட் நல்லா முடிஞ்சுது. நம்ம ராசிபுரத்துலேருந்து திருச்செங்கோடு போயிட்டுருக்கோம். ஈரோடு போகணும். ராசிபுரத்துலேருந்து திருச்செங்கோடு வழியாக தான் ட்ராவல் பண்ணுவோம். திருச்செங்கோட்டில் ஒரு இடத்துல கறி போண்டா கிடைக்குது. நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன், நல்லா இருக்காங்க. இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு போய் அங்கே சாப்பிட போகிறேன். தோ ஹாய் சொல்லுங்கடா. எல்லாருமே போய் இன்றைக்கி கறி போண்டா சாப்பிட போகிறோம். நாங்கள் ராசிபுரத்துலேருந்து திருச்செங்கோடு போகிற வழியில் செம பிளேஸ் ஒன்று, மலை ஹைவேஸு. அப்படியே நிறுத்திட்டோம் வண்டியை, நிறுத்தி கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்ட்டு உட்காந்துட்டுருக்கோம். நீங்களும் அந்த பிளேஸை பாருங்கள். நம்ம கண்டிப்பாக போகிறப்ப திருச்செங்கோட்டில் வந்து கறி போண்டா சாப்பிட்டு போகிறோம். நீங்களும் எங்களோட வந்து சாப்பிட்றீங்க. எல்லாம் இங்கே சிரிச்சிட்ருக்காங்க. நம்ம என்னென்னு பார்க்குறேன். நம்ம கறி போண்டா சாப்பிட்ற இடத்துல மீட் பண்ணுறோம். அங்க யாரோட போட்டோ எடுத்துட்டு இருக்க? ஓ, வீடியோவா? அங்க போய் ராஜபாளையம் ஓடுது. அங்கதான் அவன் எடுத்துருக்கான். வர மாதிரி எடுக்க அருந்து கேஷ்ல நிற்கிறேன். எல்லாரும் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பிளான் பண்ணியில எதுவும் வரல. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட என்கேஜ்மெண்ட் வந்தனால அப்படியே ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல நின்னோம். இந்த இடம் சூப்பராக இருக்குது. நாங்கள் திடீர் பிளான் தான், எனக்கு தோணுச்சு கறி போண்டாங்க நல்லா இருக்குண்டா, நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா உடனே எல்லோரும் சாப்பிட்லான்டா அப்படின்னா, சரி ஓகே எல்லோரும் போய் சாப்பிட்டு பார்த்துட்டு போகலாம் எப்படி இருக்குன்னு அப்படின்ட்டு எல்லோரும் கிளம்புறோம். வாங்க, நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணுற இடத்த பார்த்துட்டு கறி போண்டா சாப்பிட போகலாம். ஏ, மூவ் பண்ணுங்கடா. ஏ கௌரி, நீர்ரா, நீ போடா. இரு இரு இரு. பிளேஸை மிஸ் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த இடத்துல எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது வீடு இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் இங்கேயே ஒரு நாள் கூட ஸ்டே பண்ணிட்டு கூட போவோம். எங்களோட பேட் லக், இங்கே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஹீல் ஸ்டேஷனுக்கு அடியில் கண்டிப்பாக நம்ம பிளேஸ் போட்டு நம்ம இந்த மாதிரி ஹீல் ஸ்டேஷனுக்கு அடியில் கண்டிப்பாக நம்ம ஒரு பிளேஸ் அரேஞ்ச் பண்ணி நம்ம ஒரு வீடியோ கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். ஓகே, நாங்கள் ஹைவேஸில் போகிறோம். ஸோ எங்களால் ஹைவேஸில் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்க முடியாது. நம்ம திருச்செங்கோடு போய் நம்ம மீட் பண்ணலாம். ஃபஸ்ட் டைமாக அரேஞ்ச் மேரேஜில் எங்கேஜ்மெண்ட் நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம். நாங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஏன்னா இது வரைக்கும் மேரேஜ் பண்ண எல்லாருமே லவ் மேரேஜ் தான். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக எங்கள் கேங்கில் ஃபஸ்ட்டு பர்சன் எங்கேஜ்மெண்ட் நடக்குது. அதனால் ஸோ உங்களோட விசேஷம் எங்களுக்கு ரொம்ப வேணும். மறக்காம எல்லோரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஜெகனுக்கு விஷ் பண்ணிடுங்க. ஆத்தூர்லேருந்து ராசிபுரம் போகிற வழியில் இருக்கிறோம். அங்கே போகிற வழியில் கொல்லிமலையோட அந்த ஏரியாவில் இருக்கோம். நம்ம கொல்லிமலை சைடு அந்த ஏரியாவில் இருக்கோம். நாங்கள் ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி இந்த இடம் மட்டும் நல்லா கூலிங்காக இருக்குது. ஒரு மலையோட பேக் சைடு நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் இங்கே நின்று பார்க்குறப்ப நல்ல கூலிங்கு. நின்று இந்த இடத்த என்ஜாய் பண்ணிட்டு போகணுன்னு தான் எங்களுக்கு தோணுது. அதான் அப்படியே வண்டி நாங்கள் எல்லோரும் ஓரங்கட்டி நிறுத்திட்டோம். நல்லபடியாக அங்கே கடை இருக்கணும், போண்டா இருக்கணும், கறி போண்டா இருக்கணும். ஸோ இருக்கும், நம்ம போகிறோம், டேஸ்ட் பண்ணுறோம். மறந்துடாமல் நீங்கள் எல்லாருமே இந்த ஏரியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஆத்தூர் டு ராசிபுரம் ரோட்டில் கண்டிப்பாக ஈவினிங் டைமில் வீக்கெண்டில் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸு லெவல் உண்மையாலுமே ரிலீவ் ஆகும்.
மென்டலி இப்போ நாங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கோம், ரொம்ப எதை பற்றி யோசிக்காமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸுமே அப்படி என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நானும் போய் கொஞ்ச நேரம் அங்கே என்ஜாய் பண்ணுறேன். மீதி நம்ம அப்படியே ட்ராவல் பண்ண பார்க்கலாம் வாங்க. வீக்கெண்ட் ஃபுட்டிஸோட வானர இவர் தான், பார்த்துக்குங்க கை காட்டுறா. வீக்கெண்ட் ஃபுட்டிஸோட உண்மையான மிருகம் டூ இவர் தான், பார்த்துக்குங்க. இவர் பேர் அஜித். இவர் ஏற ஏறா இருப்பார், எப்படியா இருப்பார், வலி இருக்குது, நம்மளும் இங்கே தள்ளி விட்டுருவார் போகிற பின்னாடி குளிக்கல. நாங்கள் வரதுக்கே டைமு 7:40 ஆயிடுச்சு, ஆனால் நாங்கள் 7 மணிக்கு திருச்சியும் ஒரு ரீச் பண்ணிடுவோம்னு சொன்னோம். எங்களுக்கு தெரில இந்த ரூட், இப்போ தான் ஃபஸ்ட் டைம்னால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்ம போய் பார்க்கலாம், கரிபோண்டா இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், நம்ம ட்ரை பண்ணலாம். எல்லாம் பசியிலலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தொலைவிட்டு இருக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. ஆனால் நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராசிபுரம் தாண்டி திருச்செங்கோட்டில் என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். நல்ல பசி, கடையில் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டோம். இப்போ நேராக திருச்செங்கோடு பக்கம் வந்துட்டோம். நம்ம போய் நேராக கறிபோண்டா சாப்பிட்றது தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பின்னாடி வந்துட்டுருக்காங்க, நம்ம முன்னாடி போயிட்டுருக்கோம். வாங்க நம்ம போய் கறிபோண்டா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். போடுறாங்க பாரு, ஒரு தள்ளும் தேருக்கு பக்கத்தில் இங்கே ஆறுக்கார இப்போ வந்து சொல்லணும். இதான் இதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கறிபோண்டா கடைக்கு வந்துட்டோம். இதான் கறிபோண்டா கடை தான், போர்டு பார்த்துக்குங்க. திருச்செங்கோடு தான், மறக்காமல் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. தேர்முட்டிக்கு பக்கத்துலேயே இருக்க கடை, நல்லாயிருக்கும் டேஸ்ட் இந்த கடையில். திருச்செங்கோடு தேர்முட்டின்னு கேட்டால் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட. நீங்கள் மறக்காமல் இந்த கடையில் வந்து கறிபோண்டா சாப்பிடுங்க. வாங்க நம்ம உள்ளே போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ணா கறி இல்லைன்னு நினச்சிடாதீங்க, உள்ள கறி இருக்கு. குழம்போட சிக்கன் குழம்போட
நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், கறிபண்டா சூப்பராக இருக்குது. அவங்க கொடுக்குற குழம்போட காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. மறக்காம எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், சாப்பிட்லாம், ஒன்றும் தப்புலாம் இல்லை. ஈவினிங் 4:30 தான். ஆனால் கறிபண்டா எத்தனை மணிக்கு போடுவீங்க? 4:30 போடுவாங்க. 4:50 5 மணிக்கெலாம் எல்லாம் போனவர்கள். எத்தனை மணிக்கு முடியும்? 8 மணிக்கெலாம் முடியும். வியாபாரம் கம்மியாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் 5 மணிக்கெலாம் ரெடி ஆயிருமாம்மா. ஸோ நீங்கள் மதியமே காலையிலேயே வந்துட்டு எங்கே காணல் தொலைவாதீங்க. கரெக்டாக ஒரு 5:30 கிலோ வந்தீங்கன்னா ஒரு 8 மணி வரைக்கும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. ஆனால் அது உள்ளே மட்டனாண்ணா? மட்டன் மட்டன் கொத்துக்கறி மாதிரி கொத்தி மசாலா போட்டு போட்டுருக்கோம். மட்டனை நல்லா கொத்துக்கறி மாதிரி போட்டு மசாலா போட்டிருக்காங்க. ஸோ கறியிலையும் நீங்கள் ஃபீல் பண்ணாங்கன்னா மசாலாவோடய மிங்கிலாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்றப்ப உங்களுக்கு அது ஃபீல் பண்ண முடியும், ஃப்ளேவர் நல்லாவே கொடுக்குது, நல்லா ஃபீல் பண்ண முடியும் உங்களால். நான் இதில் அங்கண்ணா அங்கண்ணா அதில் வைங்க அண்ணா, இதில் 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 பட்ஜெட் ப்ராப்ளம் சொல்ற அப்புறம் கறி தான் பத்திலையா? அதுக்கு வீட்டில் எடுத்து ஆச்சு சாப்பிடு. நல்லா இருந்துச்சு. சூடாக இருக்கிற டைமில் போட்டால் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். லேட்டான கட்டி போண்டா இருந்துச்சு, டேஸ்ட்டு இல்லை. ஆனால் மசாலாவோட சூப்பராக இருக்கும். எல்லாம் சொன்னது அதே தான், லேவல் நல்லா கிடைக்கும். போனாலும் ஃபீஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொடுக்குற 10 ரூபாய்க்கு ஒருத்தர் நல்லா கேமரா இருக்குது. ஆனால் நார்மலாக பஜ்ஜி மாதிரியோ போண்டா மாதிரியோ ஒரு 10 ரூபா 20 ரூபா சாப்பிட முடியாது. மினிமம் 2-3 அதுக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வயிறு அடைச்சிடும். மதியான நேரத்துலையோ சாயங்கால நேரத்தையோ சாப்பாடு சாப்பிட்றதுக்கு போல நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வயிறு புக்குன்றது காசு மிச்சமாகும். நான் சாப்பிட்றது நார்மலாக 1 ரூபா 2 ரூபா பஜ்ஜி, அதனால 10 5 கூட சாப்பிட்லாம், பிரச்சனை கிடையாது. ஸோ அவங்க வந்து போண்டா போகிறது வந்து எடுக்க சொல்லல, எடுக்க பர்மிஷன் கொடுக்கல. ஏன்னா அது அவங்களோட சீக்ரெட் ஃபார்முலாவாம்மா, அதனால் நமக்கு அது எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஸோ மறக்காமல் இன்னொருக்கு அட்ரஸ் சொல்கிறேன், திருச்செங்கோடு வந்தால் தேர்முட்டி பக்கத்தில் தைநாயகி விலாஸ் அப்படிங்கிற இடத்துல சாயந்தரம் 5 மணிக்கு கறி போண்டா ரெடி ஆகும், 8 மணிக்கு க்ளோஸ் ஆயிரும். வந்தால் மறக்காமல் எல்லோரும் டேஸ்ட் பண்ணுங்கள். ஈரோட்டில் இருக்கிற ரொம்ப பக்கம், திருச்செங்கோடு நாமக்கல் சேலத்தில் ரொம்ப பக்கம், மறக்காமல் எல்லோரும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக கறி போண்டா சாப்பிட்டு முடிச்சு வந்து நின்றுட்டுருக்கிறோம். நம்ம சொன்ன டைமுக்கு நம்மளால் ரீச் ஆக முடியல. நம்ம 7 மணிக்கு ஆகுன்னு சொன்னால் 8 மணிக்கு தான் ஆனோம். இருந்தாலும் நம்ம கறி போண்டா கிடச்சிது, சூடாக கிடைக்கல. நம்ம போகிற ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கறி போண்டா போட்டிருக்காங்க. அங்கே இருக்கிற அந்த கறி போண்டாவில் என்ன இருக்குதுங்கிற இன்க்ரீடியன்ட் அவங்க நமக்கு சொல்லலை. நீங்களும் போய் மறக்காமல் சாப்பிடுங்க. நாங்கள் சாப்பிட்டதில் ஃப்ரெண்ட்ஸில் என்ன சொன்னாங்கன்னா, போண்டா சூப்பராக இருந்துச்சு, 10 ரூபாய்க்கு ஒர்த்து, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பர் போண்டா. ஆனால் கறி போண்டாங்கிறதுல கொஞ்சம் மாவு அதிகமாக இருக்குது, அதாவது போண்டாக்கு மேலே இருக்கிற கோட்டிங் மாவு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஒர்த்து அந்த போண்டா, 10 ரூபாய்க்கு ஷோராக ஒர்த்து. நம்மளோட இதுபடி மார்க்குன்னு சொன்னால் எப்படி சொல்லலாம்னா, 10க்கு 7 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் அது ஓகே அப்படின்னு தான் படுது. நீங்கள் போய் சாப்பிட்டு பார்க்கலாம் அந்த போண்டாவை, உண்மையாலுமே சாட்டிஸ்ஃபைடாக தான் வருவீங்க. மறக்காமல் நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த போண்டா எப்படி இருக்கிற கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான ஃபுட் வீடியோவில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு மீட் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்கும் பாய், குட் நைட்.